சேர்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்துவிட்டே, உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்துவிட்டே. நன்றி கரங்கள் அசைத்து நன்றி, ஹல்லேலூயா நன்றி, ஆமென் நன்றி, ஓ நன்றி நன்றி. ஓ பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோ. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்திலே, ஓ துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, பலனெல்லாம் மீதானையா, என் பிரியமும் மீதானையா, ஓ பலனெல்லாம் மீதானையா, என் பிரியமும் மீதானையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி. எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். ஓ நன்றி நன்றி நன்றி, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது எங்களுக்காக விரைந்து கொடி ஏற்றின எங்கள் அற்புதமான தெய்வமே, உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உங்க நேசத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஓ துயரங்களை எங்க வாழ்க்கையில மேற்கொள்ள முடியவில்லை, காரணம் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவர் அற்புதமான தேவனாய் இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துய நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, பெரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, பெரியமும் நீதானையா. கரமுயர்த்தி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததே, சொல்லுங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. தலைக்கு மேல கை உயர்த்தி ஓ நன்றி 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 நன்றி. பாடுவோம் பகிர்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா சொல்லுவோமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், ஓ நல்ல தெய்வம் நன்மை செய்தா
செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் சொல்லுவோம் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஜீவன் தந்து நீர் அன்பு கொந்தி பாவம் நீங்கிட கழுவிட்டு ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவிட்டு ஓமகென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய தலைக்கு மேல நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே பாடுவோம் நன்றி வழி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வ நன்மை செய்தா நன்றி பாலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வ நன்மை செய்தா செய்த நன்மையாயிரங்கு சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மையாயிரங்கு சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினிலே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் ஆமே சிலுவை ரத்தம் நீ சிந்தினிலே ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி பலி பீடம் கட்டுவோம் நன்மை செய்தா நன்றி வாழி வீடம் கட்டுவோ நல்ல தெய்வ நன்மை செய்த நன்மைகள் செய்த நன்மையாயிரங்கு சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மையாயிரங்கு சொல்லி சொல்லி பாடுவே நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஓ நன்மை செய்திரே சொல்லுங்க நன்றி தகப்பனே நன்மை செய்திரே இருளின் அதிகாரமாக திவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு இருளின் அதிகாரமாக திவிட்டு ஆமே இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டி உமக்கென் பொருத்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே இயேசுராஜன் வந்துவிட்டான் நேரத்திலே இயேசுராஜன் வந்துவிட்டான் கூடும் இந்த நேரத்திலே ஓசன்னா ஓசன்னா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம் ஓசன்னா 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 இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே இயேசுவின் பேரொளி நம்மில் வீச எழும்பி ஜோடி தேடுவோ இயேசுவின் பேரொளி நம்மில் வீச
எழும்பி ஜோலி தேடு. ஓசன்னா 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 சாந்தரபு எல்லாரும் வாய்களை கறந்து ஓசன்னா ஓசன்னா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் கொண்டு இருக்கிறா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் தமிழ் ஊழாவி கொண்டு இருக்கிறா. நோய்களும் பேய்களும் சாவங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாவங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. ஓ ஓசன்னா 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 ஓசன்னா. ஓ சொல்லுவோ ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா. இயேசுராஜன் இயேசுராஜன் வந்துவிட்டான் கூடும் இந்த நேரத்திலே. இயேசுராஜன் ஓசன்னா 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 ஓசன்னா. தலைக்கு மேல அசைத்து எல்லாரும் கத்தரை உயர்த்தி ஆராதிப்போ. ஓ சந்தோஷமா சொல்லுங்க ஓசன்னா ஓசன்னா. சாந்தரபா கவலோ. ஓ மறுபடியும் சொல்லுவோம் ஓசன்னா 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 ஓசன்னா. அந்தகார வல்லமை முறிந்திட அவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறிந்திட அவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. மறுபடியும் சொல்லுவோம் சொல்லுங்க. தலைக்கு மேல கை தட்டி அந்த சர்வ வல்லமை உள்ளவரே. கட்டுகள் அறுக்கப்படும் நேரம் இது. உன் காயங்களை கட்டும் நேரம் இது. அவர் நம்மத்தில் பிரசன்னமா இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தின் மகிமை நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிற நேரம். நல்ல கை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓசன்னா 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 ஓசன்னா. சொல்லுங்க ஓசன்னா 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 ஓசன்னா. அந்தகார வல்லமை ஒருந்திட அவியானவர் இறங்கி இருக்கிறா. சொல்லுவோம் அந்தகார வல்லமை முறிந்திட அவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. நீங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். சங்கிலிகள் முறிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. உனக்கு உலகமாய் இருக்கிற கோட்டைகளை தேவன் அசைக்க போகிறார். ஓ எல்லா பார்வோனின் வல்லமைகளை கத்த நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ கரம் தட்டி சொல்லுங்க கர்த்தரின் கரத்தா கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே.
விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கத்தரி கரத்தா கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. சொல்லுவோ சன்னா, ஓ சன்னா, ஓ சன்னா, ஓ சன்னா, மறுபடியும் ஓ சன்னா, ஓ சன்னா, ஓ சன்னா, ஓ சன்னா. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டுகளை அறுக்க சர்வவல்லமுள்ள தேவன், வெகு நாளாக நீ கட்டப்பட்டிருக்கிறது உண்மை என்றார். இந்த காலை ஆராதனை ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, உமக்கே மகிமையப்பா, உமக்கே எல்லா துதிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஓ, அவர் வந்த இடத்துல அற்புதம் நடக்கும், அவர் இருக்கிற இடத்துல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். காரணத்துக்கு தேவ பிரசுரத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ரெண்டு கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வா, துரிதமாய் ஜெயம் தருவா. சொல்லுங்க, துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வா, துரிதமா ஜெயம் தருவா. ரெண்டு கைய உயர்த்தி காத்திரு பொறுத்தில் கத்தரையே நம்பியில் காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. காத்திரு காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பி செயலாற்றுவா, உன் சார்பில் செயலாற்றுவா. என்று கையை உயர்த்தி சொல்லுங்க, என் சார்பில் செயலாற்றுவா. அவர் உனக்காக செயலாற்ற ஆரம்பித்து விட்டார். யாரும் உங்க காரியத்தை தடுக்க முடியாது, யாரும் உங்க காரியத்தை பின்னுக்கு தள்ளி போட முடியாது, எந்த மனுஷனும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பா தடையா நிக்க முடியாது. காரணம், தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நிர்மலமாக்கி போடுகிறவர், உங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வதற்கு அவர் நீதி உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சில காரியங்கள் தாமதமாகி கொண்டே போய்கொண்டிருக்கிறதோ, எவ்வளவு முயற்சி எடுத்து பார்க்கிறீர்கள், ஆனால் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், அந்த காரியத்தை குறித்து முயற்சி எடுக்கிறீர்கள், அந்த காரியத்தை குறித்து பல இடங்களில் ஆதரவு கேட்கிறீர்கள், ஆனால் எல்லாமே வாய்ப்பதே இல்லை. அன்று சொல்லுகிறார், நீ எடுத்த முயற்சிகள் ஒரு வேண்டுமென்றால் விளைவினப்பட்டு போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீ அதே காரியத்தில் ஆண்டவரை முன்னிறுத்தி செய்து பார். எந்த காரியம் கைவிட்டு போனதோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில கிடைக்காமல் போனதோ, அதே காரியத்தில் என் தேவன் உனக்காக முன் சென்று அற்புதங்களை செய்வதற்கு அவர் மகிமை பொருந்திய தேவன். கை தட்டி நல்ல சத்தமா சொல்லுங்க, ரப ரதன சந்தர ரபா ரியந்தரே ரியந்தர பர சகர பல தரபா. ஓ, காரியத்தை வாய்க்க செய்வா,
என் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுங்க, என் காரியத்தை காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் மறுபடியும் சத்தம் கேட்கட்டும், காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. என் சார்பில் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி கத்த நாமத்திற்கு நமக்காக செயல்படும் சர்வ வல்லமருக்கு நல்ல கர ஓசை எழுப்பி, ஓ ரமகே லசோ நம உமக்கே மகிமையப்பா, உமக்கே சந்த ரபா. செங்கடல் எதிராக நிக்கணும் பயப்படாதே, எரிய கோட்டை எதிர்த்து நிக்கணும் பயப்படாதே. ஓ, நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே உனக்காக செயல்படுகிறவர் அற்புதமான முறையிலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே உன் காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணும் சர்வ வல்லமுள்ள தேவன். எப்படி நடந்தது, இது எப்படி மாறுதுன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் அவருக்கு எல்லாமே சாதாரணமான காரியம். ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்தில், ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்புக்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ, வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றி நீர், வார்த்தையினா சொன்னதெல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கரங்களினா இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோ, உயிர் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும். சொல்லுங்க, நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பல்லவியை பாடி கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கை தட்டி சேர்ந்து ஹல்லேலூயா. ஆமென். சங்கர் ரபா கரபா. எத்தனை பேர் சொல்றீங்க, வார்த்தையால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நல்ல கை தட்டி உற்சாகமா எல்லாரும் பின்னாடி எல்லாரும், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். சொல்லுங்க, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம், வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ, வார்த்தை சத்தமா ஓஹோ என்று தலைக்கு மேல கை தட்டி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும். சொல்லுங்க எல்லாரும், நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும். மறுபடி மறுபடியும், நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவர் சொல்லுங்க. காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே, காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை ஏன் தெரியுமா, வார்த்தையினால், வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினேன். வார்த்தை சந்தரவா கரவா ஓ, நன்றி 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 சொல்வோம், உயிர் உள்ள ஓ சதரபா கரபா சொல்வோம், நன்றி நன்றி சொல்வோம், உயிர் ஆமே காத்தி உள்ள
கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிய பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினே. வார்த்தையை கை தட்டி சொல்வோம் கரங்களினால் இன்று தலைக்கு மேல கை தட்டி நன்றி சொல்வோம். உயிருள்ள ஒன்றும் குறையாமல் காத்திடும் சொல்லுங்க நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ள வெக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினே. வெக்கப்பட்ட தேசத்திலே கீழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா என்று நிறைவேற்றினே. வார்த்தையினா ஓ கரங்களினால் என்று சொல்வோம் நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே ஹல்லேலூயா நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் ஒரே ஒரு முறை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும். நல்ல கை தட்டி தலைக்கு மேல உயர்த்தி கை தட்டி நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கே. நீ வெக்கப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிறவர். உனக்காக அற்புதங்களை முன் சென்று நடத்துகிறவர். அதிசயங்களை செய்கிறவர். கை தட்டி அவர் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவருக்கு முடிவும் இல்லை அவருக்கு தொடக்கமும் இல்லை. ஓ ரந்தரபா ஓ சந்தரபா நல்ல கை தட்டியே ஆவியில ஒப்பு கொடுத்து ஆவியில நிறைந்தவர்களா. ஓ ரமா மாமா சந்தரபா லூகா நாதரபா வார்த்தையினால் கேட்ட உன் காதுகள் இத கண்கள் பார்க்கும்படி அற்புதம் உனக்கு திரளாய் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். சத்தத்தை உயர்த்தி இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். என் கையை உயர்த்தி சொல்லுங்க இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். என் கையை உயர்த்தி அப்பாட்ட பார்த்து எத்தனையோ மனிதர்களை பார்த்துருக்கேன்பா. எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க ஆனா உங்களை போல ஒருத்தர் இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. சொல்லுங்க நீங்க வல்லமை உள்ளவ இன்னொரு பக்கம் நீ நல்லவ நீ கிருபாய் பொருந்த வாய திறந்து சொல்லுங்களேன். சர்வ வல்ல ஏசு நல்லவ சர்வம் ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட பிறந்தவர்கள் பலவர் அங்கேயே கிழித்தார்கள். இவன் தனக்கு சகோதரனா இருக்கக்கூடாது என்று சொல்லி குழியில் தூக்கி எறிந்தார்கள். ஆனா பரலோக தகப்ப என்ன பண்ணா தெரியுமா? அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்து விட்டு பார்வோனுடைய எல்லா மந்திரிகளை பார்க்கலாம் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அமர பண்ணினாரே. அவரை போல ஒருவரும் இல்லை. கை தட்டி சொல்லுங்க உங்களை போல ஒருத்தர் இல்லப்பா. ஹல்லேலூயா சந்தரரரரனமா இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். உங்க சத்தம் கேட்கட்டும் இயேசு சர்வ வல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க அப்படியே.
வார்த்தையால் சொன்னவீங்க கரங்களால் நிறைவேற்ற வல்லமை உள்ளவருக்கு
ரெண்டு கரங்களுக்கு தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு இந்த காலை ஆராதனையிலே வல்லமை புரிந்து நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்க அந்த சருவலம் இருக்கு. இன்னும் உரத்த சத்தமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உமக்கு மகிமை ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டோடைய பிரசன்னத்தில் தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறமையா துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் சாமன போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய தஞ்சாவூர் பட்டணத்தில், தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிளஸ் தஞ்சாவூர், நம்ம தஞ்சாவூர் பட்டணத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நம்முடைய தஞ்சாவூர் பட்டணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அனுகூலங்கள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக செய்ய போகிறார். நல்ல சாலை வசதி, நல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில், ஆமாம், ஐடி பார்க்கு, அதே போல் தொழிற்சாலைகள், இப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தர வாய்ந்த காரியங்களை நம்முடைய தஞ்சாவூர் பட்டணத்துக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இதெல்லாம் நம்முடைய ஜபத்தினால தான். ஆகவே நாம் தொடர்ந்து நாம் தமிழ்நாட்டுக்காக, தஞ்சாவூர் பட்டணத்துக்காக நாம் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஒருவேளை சூழ்நிலைகள் நம் கண்ணெதிர வந்து வேற மாதிரி இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு. ஆனாலும் ஆண்டவர் சீக்கிரமாக ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரப்போகிறார். அதை அறிந்த சத்ரு எவ்வளவாக தமிழ்நாட்டை பாழாக்கணும்னு யோசித்தாலும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையினால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். அப்படியா தமிழ்நாட்டையும் ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். பெரிய ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பரவி கர்நாடகம், ஆந்திரா, கேரளாவுக்கு. ஆகவே தான் இன்றைக்கு அந்த நாலு மாநிலங்களுக்குள்ள பிசாசு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவங்களும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நேரத்திலும் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு மாநிலமாகிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்காக நாம் சோமன போகிறோம். இந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 1,25,00,000 மக்கள் வாழ்கிறார்கள். இவளெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கணும். ஆண்டவர் அறிகிற அதனால நிரப்பப்படணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடிக்கு நம்முடைய கரம் குறுகியில் என்று பார்க்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே நம்முடைய சித்தமாக இருக்கு. அப்படினால இந்த 1,25,00,000 மக்களையும் நீ ரட்சிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் அறிகிற அறிவினால அந்த மாநிலம் நிரப்பப்படுவதாக. அப்பா சோத்தரிக்கிறமை அத்துதிக்கிறோம். 6,417 கிராமங்கள் அந்த மாநிலத்தில் இருக்குது. எல்லா கிராமங்களிலும் கர்த்தருடைய சபை ஆரம்பிக்கப்படணும். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாண்டு சோத்திரமே அந்த கிராம மக்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. அப்பா சோத்தரிக்கிறமையா துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கல்லையும் மண்ணையும் விக்கிரத்தையும் வணங்கி கொண்டிருக்க அந்த மக்கள் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிற மக்களாக மாறுவார்களாக. அப்பா சோத்தரிக்கிறமைய துதிக்கிறோம். நகரங்கள், 75 நகரங்கள் இருக்கு. இந்த நகரங்களில் உள்ள சபைகளை எல்லாம் தேவன் ஆசிரிக்கும்படியாக. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்க. மாநிலத்தில் வன்முறைகளும் கொடூர சம்பவங்களும் அன்றாட நிகழ்ச்சியாக தினமும் நடந்து கொண்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் தேசத்திலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவுவதன் நிமித்தமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மிலிட்ரியில் இருக்கிற அந்த ஆஃபீஸஸ்லேருந்து எல்லா காரியங்களும் அங்கே மோசமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் பட்டணத்தை காவாராக, அதை காக்கிறவன் பாடு விருதா அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகவே ஆண்டவர் அந்த மாநிலத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக. ஆண்டவரே தீவிரவாதிகளுடைய ஊடுருவல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தடுத்து நிறுத்தப்படுவதாக. அப்பா சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். தீவிரவாதிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்களாக. அப்பா சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மாநிலத்தில் இதுவரைக்கும் 22,048 குடும்பங்கள் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அந்த இடத்துல அப்பா ஆண்டவரே அப்பா அந்த தீவிரவாதிகள் மூலமாக கிரியை செய்ய எல்லா விதமான கொலைகார ஆவியும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த காஷ்மீர் மாநிலத்தை விட்டு துரத்துகிறோம்.
ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே நான் சோத்த அந்த மாநிலத்தை இன்னும் 5000 தீவிரவாதிகள் அந்த மாநிலத்தில் இருந்து கிரியை செய்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதாகவே இந்த தீவிரவாதிகள் எல்லாம் இயேசுக்கு தீவிரவாதிகளாக மாறும்படியாக அப்பா சோத்தரிக்கிறோம் 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 அவருக்குள்ள கிரியை செய்ய எல்லா விதமான கொலைவெறி நாம் இயேசு நாம் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா அந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஆவியாண்டு ஆலைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா துதிக்கிற இந்த மாநிலத்தில் மக்கள் மத்தியில் காணப்படும் எல்லா ஆவி வணக்கமும் அந்த ஜனங்களை விட்டு நீங்கி போகும்படியாக ஆண்டவரே ஆவியானவரே அந்த மக்களை நீர் ஆட்கொள்வீராக அப்பா சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் மட்டுமல்ல இந்த தீவிரவாதிகள் மூலமாக சபைகளும் பாலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆண்டவரே சோத்தரிக்காமையா அங்கே காஷ்மீர் மாநிலத்தில் எல்லா சபைகளுக்கும் ஊழியக்காலுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நல்ல பாதுகாப்பு உண்டாவதாக அப்பா சோத்தரிக்கிறமையா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நாண்டு சோத்திரமையா அப்பா சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறமையா அதே போல் இம்மாநிலத்தில் மிக நெருக்கடியான பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலும் மிஷினரிமார்கள் சுவிசேஷ பணியை செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆகவே அவர்களுக்கெல்லாம் அந்த மிஷினரி பணியை செய்யும் பொழுது தேவையான பாதுகாப்பு பிரயாண பாதுகாப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அவளுக்கு உண்டாவதாக அப்பா சோத்தரிக்காம துதிக்கிறோம் அவள் கைகள் மூலமாக பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக அதை கண்டு இந்த புறஜாதி மக்கள் ஆண்டவராய் இயேசுவே மெய்யான தேவன் என்பது அறிந்து கொள்வாளாக ஆண்டவரே சோத்தரிக்காமே இங்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களில் பலர் தீவிரவாதிகளால் கொல்லப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அப்பா சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே சோத்தரிக்காமையா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ ஊழியம் ஆண்டவரே அங்கு வல்லமையாய் ஆண்டவரே செய்யப்பட முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்காமையா துதிக்கிறோம் இங்குள்ள அமர்நாத் கோயில்களுக்கு வருடத்திற்கு 50 லட்சத்திற்கு அதிகமான யாத்திரிகர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த யாத்திரிகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறமையா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே நாண்டு சோத்திரமையா ஹாலேலோ இந்த யாத்திரிகள் அப்பா எஸ் அப்பா நீங்கள் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்க இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நாண்டு சோத்திரமையா அந்த காலை வேலையிலும் ஆண்டவர் நம்முடைய தஞ்சாவூர் பட்டணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக பிளஸ் தஞ்சாவூர் சாலவிதமான ஆசீர்வாதங்களும் நிறைந்துள்ள ஒரு பட்டணமாக எங்கள் தஞ்சாவூர் பட்டணத்தை மாற்றுங்கப்பா ஆண்டவரே ஸ்மார்ட் சிட்டியாக ஆண்டவரை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அறிவிக்க கிருபை செய்தீங்களே அதற்காக சோத்தரிக்கிறோம் அதற்கான அனுகூலங்கள் அப்பா சீக்கிரத்தில் எங்களோட பட்டணத்தில் அப்பா மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்தின் மூலமாக ஆண்டவரே நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பெரிய பெரிய ஐடி பார்க் தொழிற்சாலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பட்டணத்துக்கு கடந்து வருவதாக அப்பா எங்களோட தஞ்சாவூர் பட்டணம் விவசாயத்தை மட்டுமே நம்பிராதபடிக்கு தொழிற்சாலைகள் முகந்துள்ள ஒரு மாற்றமாக மாற்றுவீராக ஆண்டவரே சோத்தரிக்கிறமையா துதிக்கிறோம் ஆண்டவர் தஞ்சாவூர் பட்டணத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே அவள் ஒருமனப்பட்ட இந்த பட்டணத்தில் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்த அதன் மூலமாக அந்த பட்டணத்தை பலவான் கட்டப்பட அப்படியா தஞ்சாவூர் பட்டணத்தை இயேசுக்கென்று சொந்தமாய்க்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட எல்லா முயற்சிகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வத்தன்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை வேலையிலும் நம்முடைய சபையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீங்களே ஏசப்பா எங்களுடைய சபையை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே சோத்தரிக்க போதரை சிஸ்டர் ஆசீர்வதிங்க அப்பா இன்றைய நாள் ஆண்டவரே அவள் நாகர்கோயிலில் செய்கிற அந்த ஊழியங்கள்லாம் உடைய கணக்கு கூட இருந்து ஆண்டவரே அவள் இருவரையும் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி எடுத்து போகப்படுத்துவீராக அப்பா நல்ல சரீர சுகம் பலச்சின்னு கொடுத்து அப்பா ஆண்டவரே அவள் மூலமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யணும்னு திட்டம் பண்ணியிருக்கீங்களோ தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை திட்டங்களும் தீர்மானங்களும் அப்பா அவள் மூலமாக நிறைவேற முடியாது ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே முக்கியமாக ஆண்டவரே அப்பா சிஸ்டருக்கு ஆண்டவரே அப்பா பெண்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஊழியத்தை கொடுத்து கொண்டு வரீங்க இன்னும் ஆண்டவரே அப்பா எங்கள் சிஸ்டர் அப்பா நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி எடுத்து போகப்படுத்துவீராக பிராணத்திலாம் நம்முடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக அதே போல் உதவிப்போதல்ல ஆண்டவர் இந்த நாட்களில் ஆசிரிக்கும்படியாக அடிக்கடி சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வர பிசாசின் கிருபைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டப்பட்டு போவதாக
அப்பா சோத்தரிக்கும் நல்ல சரீர சுகம் பலஞ்சனோடு கூட ஊழியத்தை உண்மையாக உத்தரமாக சாட்சி ஆசிய கிருபை தருவீராக. குடும்பங்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. அதே போல எங்களுடைய விசுவாச குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும், வேலைக்காக காத்திருக்க பிள்ளைக்கு ஏற்ற வேலையும், திருமணத்திற்காக காத்திருக்க பிள்ளைக்கு ஏற்ற துணையும், பிள்ளை இல்லாத குடும்பங்கள பிள்ளையும், சுகவீனமுற்றிருக்க குடும்பங்களில் நல்ல சுகத்தையும் கொடுத்து ஓர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள இருக்க குடும்பங்களை, பிரச்சனைகளை போராட்டங்களை எடுத்து போட்டு குடும்பங்களில் அப்பா ஏகவா சலோம் சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா அதே போல எங்களுடைய சபையில் கட்டுமான பணியெல்லாம் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அவை ஆண்டவரே அப்பா சோத்திர மேலே ஆண்டவரே அந்த ரிசப்ஷன் ஹால் கீழே ஆண்டவர் இன்னும் கட்ட வேண்டிய அந்த கட்டுமான பணிகளெல்லாம் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அப்பா அதை கட்டி முடிப்பதற்கு தேவையான அப்பா லட்சக்கணக்கான ரூபாய் தேவைகளை ஆவியானவரே நீ சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் சபையின் மூலமாக செய்யப்பட எல்லா ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அதை பொறுப்படுத்த நடத்த போல எல்லாம் ஆவியானவரே நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி எடுத்து படுத்துவீராக. அப்பா சோத்தரிக்கமையா துதிக்கிறோம். ஆண்டவர் நாண்டு சோத்திரமையா அப்படியாய் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு காஷ்மீர் மாநிலத்தில் தஞ்சாவூர் பட்டணத்தில் நம்முடைய செய்ய சபையில் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்கு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்துவோம். துதி கணமே ஆவட்டம் கே செலுத்துறோம். ஜபத்தை ஏஎஸ்சு கிறிஸ்து நலப்பதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சபையின் அறிவிப்புகள். நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் ஆராதனை காலை 6 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும், இரண்டாம் ஆராதனை காலை 9 மணியிலிருந்து 11:30 மணி வரையிலும் நடைபெறும். மாலை ஆராதனை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் நடைபெறும். காலை ஆராதனை கலந்து கொண்டதான விசுவாசிகள் மாலை ஆராதனைக்கும் கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் பெண்களுக்கான வேத பாடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பெண்கள் யாவரும் வேத பாடத்துக்கு தவறாமல் கடந்து வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து புதன்கிழமை காலை 6 மணி வரையிலும் 24 மணி நேர தொடர் சங்கிலி ஜபம் நம்முடைய சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சங்கிலி ஜபத்திற்கென்று பெயர் கொடுத்திருக்கிற விசுவாசிகள் உங்கள் நேரங்களில் வந்து தவறாமல் சபையில் ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் தலைவர்களுக்கான கூடுகை நடைபெறும். இதில் மூப்பர்கள், பராமரிப்பு குழு தலைவர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வாலிப தலைவர்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் பெண்களுக்கான விசேஷித்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் யாவரும் பெண்கள் ஆராதனைக்கு கடந்து வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் உபவாச ஜபம் நடைபெறும். சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் வாலிபர்களுக்கான கூடுகை நடைபெறும். எனவே சபையில் உள்ளதான 13 வயதிலிருந்து 35 வயது வரையில் உள்ளதான வாலிப சகோதர சகோதரிகள் நீங்கள் தவறாமல் இந்த வாலிபர் கூடுகைக்கு கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்றதான அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறதான நம்முடைய ஞாயிறு ஆராதனை பெண்கள் ஞாயிறு ஆராதனையாக நடைபெறும். இதில் தேவ செய்தி கொடுக்கும்படியாக பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்கிறதான சிஸ்டர் சோபனா அம்புரோஸ் அவர்கள் கடந்து வருகிறார்கள். இதற்காகவும் பெண்கள் செபித்துக் கொள்ளும்படியாக ஆயத்தமாகும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தஞ்சை மண்டல வாலிபர் முகாம் பட்டுக்கோட்டை ஏஜி சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. இதிலே ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பலவிதமான போட்டிகள் நடத்தப்படும். வேத வினா போட்டி, மனப்பாட வசனம் எழுதுகிறதான போட்டி, பிரசங்க போட்டி, பாடல் போட்டி, இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுகிறதான போட்டிகள் நடைபெறும். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ள விரும்புகிற வாலிப சகோதர சகோதரிகள் நீங்கள் எங்களை சந்திக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையின் புக் ஸ்டாலில் வேதாகமம் விற்பனைக்காக இருக்கிறது. பெரிய வேதாகமத்தின் விலை 165 ரூபாய், சிறிய வேதாகமத்தின் விலை 135 ரூபாய். ஆராதனை முடிந்தவுடன் விசுவாசிகள் வாங்கி பயன்பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் நடைபெறும். விசுவாசிகள் வாக்குத்தத்த ஆராதனைக்கு குடும்பமாக கடந்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்திலே நம்முடைய போதகர் மற்றும் நம்முடைய சிஸ்டர் அவர்கள் நாகர்கோவிலே தேவை செய்து கொடுக்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக விசுவாசிகள் செபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அதோடு வருகின்ற செவ்வாய் புதன் 27-28 ஆகிய 2 நாட்கள் சென்னையில் நடைபெறுகிறதான போதகருடைய மனைவிமார் கூட்டத்திலே நம்முடைய சிஸ்டர் அவர்கள் தேவ செய்தி கொடுக்கிறார்கள். நம்முடைய சிஸ்டரின் தேவன் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகின்றதான அக்டோபர் 1 சனிக்கிழமை நம்முடைய ஏஜி ஸ்தாபனத்தின் மூலம் நடத்தப்படுகிறதான மாநில அளவில் நடைபெறுகிற ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். இதில் நம்முடைய மதுரையில் நம்முடைய கேம்ப் சைட்டில் வைத்து இந்த கூட்டம் நடைபெறும். காலை 9:30 மணியிலிருந்து 3:30 மணி வரையிலும் நடைபெறும். இதில் தேவ செய்தி கொடுக்கும்படியாக இவாஞ்சலிஸ்ட் சுரேஷ் பாபு அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆண்கள் யாவரும் செபித்துக் கொள்ளும்படியாகவும் கலந்துள்ளபடியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற அக்டோபர் 16 நடைபெறுகிறதான நம்முடைய ஞாயிறு ஆராதனையிலே ரெவரன் டி சேகர் அப்பா மடியிலே என்கின்றதான பாடல் கேசட் வெளியிட்டிருக்கிறதான ரெவரன் சி சேகர் ஜபத்தோட்ட ஊழியத்திலே இணைந்து ஊழியம் செய்கிறதான டி சேகர் அவர்கள் தேவ செய்தி கொடுக்கும்படியாக நம்முடைய சபைக்கு கடந்து வருகிறார்கள். விசுவாசிகள் இதற்காக செபித்துக் கொள்ளும்படியாகவும் ஆயத்தமாகும்படியாகவும் குறித்த நேரத்துக்கு கடந்து வரும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் சில ஜப குறிப்புகளுக்காக சபையார் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜபங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்ர ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனே, இந்த காலை வேளையில சபையாராகவும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சிஸ்டர் மாசுலாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய மகனுக்கு காணப்படுகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் வெளிநாட்டில் இருக்கிற அந்த மகன் நல்ல முறையில் இந்தியா வந்து சேரத்தக்கதாக எல்லா வழிவாசலையும் என் தேவன் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே. ஆண்டவரே, அப்பா என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னவர் சமாதானத்தோடு மகன் ஆண்டவரே இந்தியா வந்து சேர கத்தர் உதவி செய்வீராக. சிஸ்டர் ஆண்டவர் ஜெசி அம்மாஜி அவங்க மக அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வர வேண்டியதான எல்லா பணங்களும் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவைகள் எல்லாம் ஏகவாயிரே நீர் சந்தித்து குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை கேட்கும் போது நம்முடைய தசமாகம் மற்றும் காணிக்கைகளை செலுத்துவோம். செய்ய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவாயே, தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே, எங்கள் செய்ய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவாயே, தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காணிக்க போட்டதுனால உற்சாம கையை தட்டி ஜபத்தின் காரணரே ஆராதனை, ஜபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜபத்தின் காரணரே ஆராதனை, ஜபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜபமே சுவாசமே, ஜபமே தூபமே, ஜபமே சுவாசமே, ஜபமே தூபமே. ஜபத்தின் வீரரே ஆராதனை, ஜபத்தின் வீரரே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலு, அல்லேலு, அல்லேலூயா, 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 அல்லேலு, அல்லேலு, அல்லேலூயா. இன்று மற்றும் இந்த வார நாட்களில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணிகள் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று மற்றும் இந்த வார நாட்களில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்கிறவர்கள்
இன்றுதான் இந்த சபையின் ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றுதான் இந்த சபையின் ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள் எழுந்து நிற்கவர்களின் ஆசீர்வாதத்துக்காகவும் படைத்த காணிக்கையுடன் ஆஸ்வதிக்கும்படியாகவும் பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் ஜபத்தை ஏறெடுப்பார். சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற அருமையான எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கான நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இது கடந்து போன பழைய வருடத்தை காட்டிலும் இந்த புதிய வருடத்திலே உம்முடைய பிள்ளைகள் நெற்றிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பன்மடங்கு உயர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் அவர்களை பிரத்யட்சமாய் ஆசீர்வதித்து மகிமையை காண செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் அவருடைய வாழ்க்கையில பிசாசு வேதனையும் கண்ணீரையும் கொடுத்து வாழ்வை மடங்கடித்தானோ, அதே இடத்து உடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைத்து தேவரீர் உடைய ஆசீர்வாதத்தினாலே மகத்துவத்தினாலே உடைய பிள்ளைகளை நிரம்பி வழிய பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் சபையாராக சேர்ந்து நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் பெருகுவார்களாக, அவர்கள் இன்னும் மேன்மை அடைவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து புதிதாக வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை கடந்து போவதாக. எந்த தேவையோடு இயேசுவை தேடி வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தெல்லாம் உடைய பிள்ளைகள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பார்களாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் வசனத்தின்படியாகவே எந்த வாழ்க்கையின் துக்கம் அவர்களை இனி தொடராதபடிக்கு தேவன் அற்புதமான முறையில் ஒரு பெரிய நன்மையை காண செய்யும். தொடர்ந்து பிள்ளைகளை இந்த சபையிலே ஒரு அங்கத்தினர்களாக தூண்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு நீங்கள் அநேகர் அங்கங்கே சிதறிய உட்கார்ந்திருக்கிறீர்கள். இங்கிருந்து பார்க்கும்போது அது அழகுள்ளதாக இருக்கவில்லை. எனவே தயவுசெய்து நீங்கள் எழுந்து வந்து உங்களுடைய முன் இருக்கைகள் காலியாக இருக்கும் என்றால் அதை விடாதீர்கள். தயவுசெய்து அதை விட வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே நீங்கள் எழுந்து வந்து உங்கள் முன் பகுதியை நிரப்புங்கள். ஆண்டு உங்கள் ஆசீர்வாதம் அநேகர் கீழ்படுகிறீர்கள். உங்களுடைய அன்புதான கீழ்ப்படுதலுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டு நிச்சயமாகவே எப்படி முன்னாடி நீங்கள் உட்காந்திங்களோ அதே போலவே உங்கள் வாழ்க்கையின் பல காரியத்தில் முன்னேறுவதற்கு ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வாசலை கத்தல் செய்ய போகிறார். கையை உயர்த்து சத்தமாக அல்லையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் திருமண அறிக்கை நான் வாசிக்க கேட்க போகிறோம். நீங்கள் கவனமாக கேளுங்கள். தஞ்சாவூர் கிரேஸ் ஏஜ் சபையை சார்ந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்தோனிராஜ் அவர்களது குமாரத்தி எலிசபெத் ராணி என்பவருக்கும், புதுவாழ்வு பெனியல் சபையை சார்ந்த லேட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அவர்களது குமாரன் தேவகுமார் என்பவருக்கும் தம்மில் தமிழ் விவாகம் சம்பந்தம் கொள்ளும்படியாக சபை போதவர்களாலும் பெரியவர்களாலும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசுத்த விவாகம் இயல்புக்காவது, வேதத்துக்காவது, சபைக்காவது முரண்படாது என்று யாராவது தகுந்த முகாந்திரம் காட்டக்கூடுமானால் இந்த அறிவிப்பு தேதியிலிருந்து ஒரு நாட்களுக்குள்ளாக மண்டல போதருக்கும் ஸ்தல சபையின் போதருக்கும் எழுத்து மூலம் தெரியப்படுத்துவோம். இது ஒரு வாசிக்கப்படும் மூன்றாவது திருமண அறிக்கை. ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் எலிசபெத் ராணி அவர்கள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து எழுந்து நிற்க முடியும் கேட்குறோம். அருமையான சிஸ்டருக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு வர நாட்களில் திருமணம் நடக்க இருக்கிறது. ஆண்டவர் அற்புதமான காரியத்தை மகளுக்கு செய்ய முடியும். எல்லாரும் மகளிர் கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்கிறவர். அநேக நேரத்தில் யாரும் முயற்சி எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நம் சார்பில் ஒருவர் செயலாற்ற வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் யாரையும் புறமே தள்ளுவதில்லை, புறக்கணிப்பதும் இல்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து நம்மை மகிழ்ச்சியில திளைக்க பண்ணுகிறவர். அருமையான சிஸ்டர் எலிசபெத் ராணி அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வர நாட்கள் நடக்க இருக்கு இந்த திருமண ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் தாம் இந்த திருமண வைபத்திலே தேவ பிரசன்னமும் மகிமையும் அளவில்லாமல் இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ பிரசன்னம் இறங்கி ஆக்கிரமிப்பு செய்வதாக. தொடர்ந்து பிள்ளையுடைய வாழ்க்கையின் எல்லா பண தேவையை சந்திங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருந்து நடத்தட்டும். அது புதிதாய் திருமண வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகும் பொழுது தேவன் மகிமையும் அளவில்லாமல் நிரப்பட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து எலிசபெத் ராணி அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைவது சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் அவருக்காக சிஸ்டருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவர் நாள் கோயிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஊழியத்தை எடுத்து வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தும்படியாகவும் நம்முடைய சபை போதகருக்கு நல்ல ஆண்டவ சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேவனுடைய பலத்தினால் இடை கட்டும்படியாக உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் அனைத்தும் நம்முடைய பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கைவத்து சத்தம் அல்லையா சொல்லுவோம். இன்றைக்கு தான் அந்த சபைக்கு போது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க
ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நீங்கள் எழுந்து பின்பகுதியை செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் உங்களுடைய முகவரியை எழுதி வாங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும். எனவே அப்படிப்பட்டவர்கள் எழுந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். நம்ம டேட் பாஸ் தேவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து வருகிறார். கரங்களை தட்டி பாஸ் அவர்களை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் வரவேற்போம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஆமென். அவர் பேசுகிறவர், அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மளை அருமையாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் சிறப்பான ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிறப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை வெக்கப்படுத்தவும் மாட்டார். நம்முடைய தலைகளை அவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்து ஆராதிப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவரை நம்பி வந்து ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமான காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் செய்ய போவது உண்மை. பிரயோஜனமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வது உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திராகவே. யோவேல் 2வது அதிகாரத்தில் 26-27 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 26-27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் யார் அவருடைய ஜனங்கள்? அவருடைய ஜனங்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய ஜனங்கள் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்வதற்கு முதலாவது தேவனை அவர்கள் ஆராதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். எல்லா காரியத்திலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலும் துணிகரமாக செயல்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு பாவத்தையும் அவங்களால துணிகரமாக செய்ய முடியாது. ஒருவேளை பாவம் செய்தா கூட சூழ்நிலை நிமித்தமா அதை ஜெயிக்க பலன் இல்லாம சிலர் விழுந்துடலாம். ஹல்லேலூயா. ஆனா துணிகரமா தேவ பிள்ளைகள் பாவத்தை என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் உண்டு. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆகிலும் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், பரிசுத்தமா வாழணும், ஆண்டவரோட அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளத்துல என்ன செய்யும் இருக்கும். இது கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. ஆமென். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் நம்மளை தாக்குது அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும் சொல்லி இருதயம் துடிக்கும். இதுதான் கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. யாராவது நம்மளை பகைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டைம்ல ஒருவேளை கோபம் மூர்க்கம் ஜாஸ்தியா வந்தாலும் அதுக்கப்புறம் அது அப்படியே டவுன் ஆகும். ஹல்லேலூயா. டவுன் ஆகி ஆண்டவரே அவங்களோடு கூட மறுபடியும் பேசணும், பழகணும், எந்த கசப்பும் எனக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள உருவாகும். இது கர்த்தருடைய ஜனம். இது கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. பார்க்கிற பழகுகிற எல்லாரிடத்திலும் எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை சொல்லணும் அப்படின்னு இருதயம் துடிக்கும். இது கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. இதுலலாம் நீங்க இருக்கீங்களா? இருக்கீங்க. நீங்க அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால தான் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஜனம் என்பதற்கு இன்னும் அநேக அடையாளங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு புரியும்படி சில அடையாளங்களை பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? சொல்லியிருக்கிறேன். ஆகவே இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஜனம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆமென். நீங்க வேறொரு நபருக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்க வேறொரு நபருக்கு அடிமை அல்ல, நீங்க கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனம் என்றால் எங்கேயும் அடிமையா இருக்க முடியாது. கர்த்தருடைய ஜனமா இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனமா இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில அதிசயமான காரியம் நிச்சயமா நடக்கும். கர்த்தருடைய ஜனமா இருந்தா அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நிச்சயமா நடக்கும். கர்த்தருடைய ஜனமா இருந்தா அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் எப்பொழுதெல்லாம் நடக்குதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து சொல்லுவார், இது உனக்கு திருப்தியா இருக்கலாம், ஆனா எனக்கு திருப்தியா இல்ல, இதை விட இன்னும் மேலான காரியங்களை உனக்கு நான் செய்வேன், அதை நீ பார்ப்பை என்று சொல்லி கர்த்தர் நம்ம கூட பேசுவார். இது கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனத்துக்கிட்ட மாத்திரம் அவர் இப்படி பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனத்துக்கு மாத்திரம் தான் இப்படி பேசுவார். அதனால ஏதோ ஒரு நன்மை நடந்துட்டு சொல்லி நீங்க திருப்தியா இருக்கலாம், கர்த்தர் அதில் என்ன பண்ணல, திருப்தியாகல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவது நீங்க எவ்வளவுதான் எப்பா கர்த்தர் ரொம்ப பெரிய காரியங்களை செஞ்சிட்டாரு, ஆமென் அப்படி நீங்க சொல்லலாம். அந்த டைம்ல கர்த்தர் சொல்லுவது இல்ல இல்ல, இதிலும் பெரிதான காரியங்களை நான் செய்வேன், இது கொஞ்சம் தான், இது கொஞ்சம் தான், இன்னும் இருக்குது உனக்கு, இன்னும் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று ஆசீர்வதிப்பார், இன்னும் ஒன்று உயர்த்துவார், இன்னும் அவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை விட ஆமென் இன்னும் அவர்களை நிரப்ப போகிறார். கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே ஆமென் ஆசீர்வாதங்களினால் நாம் நிரம்பி இருக்க மாட்டோம், நிரம்பி வழிவோம். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சும்மா நிரப்புவதற்காக மாத்திரம் கர்த்தருடைய ஜனமா நாம இருக்கல, நிரம்பி வழியப்படுவதற்காக நம்ம கர்த்தருடைய ஜனமா இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமா இருந்தால் அவர்கள் நிரம்பி வழிவார்கள். சொல்லுங்க, கர்த்தருடைய ஜனனா, கர்த்தருடைய ஜனம் நான் நிரம்பி வழிவேன், நான் நிரம்பி வழிவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமா இருந்தா அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த செயல்படும். நல்லதான் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், கொடுத்திருக்கிறார். வாசிங்க எண்ணாகம புஸ்தகத்தில் 24 அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 24:6 வாசிங்க. 8 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திலிருந்து முதல்ல உன்னை புறப்பட பண்ணுகிறேன். ஆமென். எந்த ஒரு காரியமும் உன்னை நிரந்தரமாய் கட்டி வைக்க முடியாது, எந்த ஒரு போராட்டங்களும் உன்னை நிரந்தரமாய் முடக்கி போட முடியாது. நான் அதிலிருந்து உன்னை என்ன பண்றேன், வெளியே கொண்டு வருகிறேன். ஏனென்றால் நீ கர்த்தருடைய ஜனம். உனக்கு என்ன இருக்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு அவர் என்ன பண்றார், கொடுக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறதுனால நாம் நமக்கு எதிராகி வருகிற நம்மை தாக்க நினைக்கிற எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலோ அதை நம்ம எப்படி சமாளிப்போம் தெரியுமா? இப்ப எல்லாரும் பைபிளை வாசிக்காதீங்க, என் முகத்தை பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறவர்கள் எதிர்த்து, இப்ப காண்டாமிருகத்தை எதிர்த்து ஒரு இன்னொரு கொடூரமான மிருகம் தாக்க வருதுன்னா அந்த காண்டாமிருகம் எப்படி தாக்கும், அது இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருக்கும், தலையில ஒரே ஒரு கொம்பு இருக்கும், எதிர்த்து வர்ற மிருகத்தை காலை வச்சு இல்லை அந்த தலையை வச்சு அப்படி என்ன செய்யும், தூக்கி போடும். பார்த்துருக்கீங்களா டிஸ்கவரியில, அப்படிதான் அது சண்டை போடும். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில எதிர்த்து வருகிறத என்ன பண்ணணும், அப்படி தலையை அப்படி தூக்கி விட்டு ஸ்டைலா ஜெயிக்க போறோம். நாம் அப்படி செய்யறதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அதுக்கு ரொம்ப ரசிகர் கூட்டம் எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதை வேற யாரோ செய்யறாங்க.
ஹல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்ண தலைய வந்து பாடுறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சவங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால காண்டாமிருக அது பார்த்துருக்கு குனிஞ்சுக்கிட்டு வேலை பேசாட்டி மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோ. ஆனால் எதிரி வந்துச்சுன்னா அப்படி தலையை என்ன பண்ணு ஸ்டைலாக தூக்கோ. கர்த்தர் சொல்றாரு உனக்கு எதிராக வந்திருக்கிறத நீ கஷ்டப்பட்டு இல்லை கடினமா இல்லை மகனே மகளே ரொம்ப ஸ்டைலாக ஜெயிச்சிருவேன், ரொம்ப ஸ்டைலாக ஜெயிப்பேன், ரொம்ப ஈஸியாக ரொம்ப பந்தாவாக ஜெயிப்பேன். அல்லேலூயா. ரொம்ப அசாதாரணமான முறையில் அது வீழ்த்திடுவேன். ஏமான் ஏன்னா நம்ம உனக்கு என்ன இருக்குது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஒண்ணுமே மாறலன்னு நினைக்காதீங்க, இடமா பெருசா வந்திருக்கு நினைக்காதீங்க. ரொம்ப அசாதாரணமான முறையில ரொம்ப ஸ்டைலா இப்படி ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு தாயா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அதனால பந்தாவா என்ன பண்ண போறோம் ஜெயிக்க போறோம். நம்ம ஜெயமே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பந்தாவா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு ரொம்ப மல்லு கட்டி ரொம்ப போராடி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதறி பயந்து அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஸ்டைலா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு முறை செஞ்சு பார்க்கலாமா காண்டாம இருக்கிறதுக்கு ஒரு பலத்தை அவ்வளவுதான். ஹல்லேலூயா. யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் பெருகுது, அவங்க தெரியாம செய்யறாங்க என்னன்னே தெரியல. ஆனா நமக்கு சத்தியம் தெரியுது நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்னால் நம்ம அப்படிதான் செய்ய போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே காண்டாம இருக்கிறதுக்கு பலன் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய வல்லமை இந்த செய்தி வேளையில உங்க மேல இறங்குகிறது. நீங்க ஸ்டைலா ஜெயிக்க போறீங்க. அடுத்து அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்களுக்கு மகாபெரிய பாதிப்பு என்ன பண்ணுவாங்களா உண்டாக்குவார்கள். அவர்கள் மேல நம்முடைய கரம் என்ன பண்ணும் ஓங்கும். நாம் சத்துருக்களை அடிப்போம், நாம் சத்துருக்களை நொறுக்குவோம், நாம் சத்துருக்களுக்கு பெரிய பாதிப்பு என்ன பண்ணுவோம் உண்டாக்குவோம். அடுத்து அவர்கள் எலும்புகளை என்ன பண்ணுவோமா நொறுக்கி. எலும்பு தானே பலன் இருக்கும். சத்துருக்கு எங்க பலன் இருக்கோ அங்கதான் என்ன பண்ணுவோம் நம்ம நொறுக்குவோம். அல்லேலூயா. அவன் எங்க ரொம்ப பலனோட செயல்படுறானோ அங்க அவன் என்ன பண்ணுவோம் நொறுக்குவோம். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் நாம கர்த்தருடைய ஜனம், நாம் கர்த்தருடைய ஜனம். அடுத்து அம்பு தங்கள் அம்புகளால் என்ன பண்ணுவார்கள் எய்வார்கள். நீங்க செய்ய வேண்டிய வேலை கையில அம்புகளை எடுத்து எய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அம்பு தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த அம்பு ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை நீங்க பேசிக்கொண்டே இருக்க 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 இந்த அம்பு சத்துருவை ஊடுருவி பாயும், சத்துருவை கீழே விழத்தல்லோ, சத்துருவை காயப்படுத்தோ. இந்த வேத வார்த்தையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாயில பேசிக்கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசு காயப்படுவான். ஆமென். எத்தனை பேருக்கு பிசாசு காயப்படுத்த ஆசை, எத்தனை பேரை பிசாசுக்கு பெட்ல படுக்க வைக்க ஆசை, பிசாசுக்கு ரத்தம் கக்க கக்க அடிக்கணும் ஆசை, அசைதானே அசைதானே. அப்ப என்ன பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமா என்ன பண்ணுங்க பேசிக்கொண்டே இருங்க. ஆமென். நீங்க கர்த்தருடைய ஜனமா இருக்கிறபடினால நீங்க ஆண்டுடைய வார்த்தையை பேசும்போது அது பிசாசுக்கு அம்பு போல உள்ள பாய்கிறது, அவனுக்கு காயம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதனால லேசான காயம் இல்ல, பலமான காயத்தை நீங்க என்ன பண்ணுங்க உண்டாக்குங்க, பலமான காயத்தை உண்டாக்குங்க. கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா ஜெபிக்க வரும்போது அவங்களுக்கு இரவுல ஒரே தூக்க வரமாண்டுக்கு காதுல ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு பாஸ்டர் சுகமாகலை, ஒரு பிசாசு போராட்டம் சொன்னாங்க. அப்போது நான் சொன்னது ரெண்டு வசனங்களை மாத்திரம் அவங்களுக்கு என்ன பண்ணேன் ஜெபம் பண்ணேன். அவங்க ரொம்ப டீப்பாலாம் ஜெபிக்கலை, சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு ரெண்டு வசனங்களை மாத்திரம் அவங்களுக்கு சொல்ல சொன்னேன். அந்த ரெண்டு வசனத்தை அந்த வாரம் அவங்க என்ன பண்ணாங்க படுக்கும்போது பேசுனாங்க, எந்திரிக்கும் போது பேசுனாங்க, சமையல் பண்ணும்போது பேசுனாங்க, போகும்போது வரும்போதும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மறுவாரம் வந்து சொன்னாங்க எனக்கு அது இல்லை, ஒரு வருஷமா வந்த சத்தம் இன்னைக்கு இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. என்ன சத்துரு உட்புகுதும் குடி போவதிலும் உன் வாழ்க்கையில இருப்பது இல்லை என்று சங்கீதத்து புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க சங்கீதம் 144 எடுங்க. எல்லாரும் சங்கீதம் 144 எடுங்க.
144 வாசிங்க. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஹல்லேலூயா. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, கூக்குரல் உண்டாகாது. இந்த வசனங்களை இன்னொரு வசனத்தை நான் சொல்லி கொடுத்தேன். அப்படி சொல்ல அவர்கள் ஆரம்பித்த உடனே அந்த வாரத்துல அந்த சாத்தானுடைய சத்தம் நிறுத்தப்பட்டது. ஒரு வருஷமா தூங்காதவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெரிய அளவுல கை வச்சுலாம் ஆட்டிலாம் ஜெபம் பண்ணல, ரெண்டு வசனம் மாத்திரம், இதை மாத்திரம் அறிக்கை எடுங்க, அவ்வளவுதான், அது சுகமாயி விட்டது. பாருங்க, அந்த ரெண்டு வசனம் தான் அவர்கள் வாழ்க்கையில சத்துருக்கு எதிராய் அவர்கள் எய்த அம்பு. ஆமென். இன்னைக்கு உங்கள் சரீரத்துக்கு விரோதமாகவோ, குடும்பத்துக்கு விரோதமாகவோ, வாழ்க்கைக்கு விரோதமாகவோ எந்த விதத்துல சத்துரு போராடினாலும் நீங்கள் வசனங்களை அறிக்கையிடுங்கள். அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அந்த வசனம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். சத்துருவை காயப்படுத்தும், சத்துருவை காயப்படுத்தும். உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும், உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும். வேத வசனம் ஜீவன் உள்ளது. வேத வசனம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனாகவும் இருக்கிறது. அது நம்ம பேச 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 அது ஜீவனுள்ள வசனம் என்பதை நம்முடைய கண்களால் என்ன பண்ண முடியும், நிச்சயமா பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 4:12 வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆத்துமாவையும், ஆவியையும் ஆவியையும், கணுக்களையும் கணுக்களையும், ஊனையும் ஊனையும், பிரிக்கத்தக்கதாக பிரிக்கத்தக்கதாக, உருவ குத்துகிறதா உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும், இருதயத்தின் நினைவுகளையும், யோசனைகளையும் யோசனைகளையும், வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது, வகை அறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ளது, எந்த பட்டயத்திலும் கருக்கானது, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இந்த உலகத்துல அத மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதம் இல்லை, அதே போல ஒரு கூர்மையான ஆயுதம் இல்ல, இதை போல பெரிய அளவுல சத்துருவுக்கு தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு ஆயுதம் உலகத்துல எந்த மனுஷனும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. ஆமென். பெருசா அணு ஆயுதம் சொல்லிட்டு இருக்கிறதே பெஸ்ட் ஆயுதம், அதான் பெரிய அழிவு உண்டாக்கும் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறா, அதை விட இது இங்க பெஸ்ட் ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த அணு ஆயுதத்தையே செயல்பட விடாம தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரம் இல்ல, நம்ம 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 நாவில் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம நாவில் ஒரு அதிகாரம், நாம ஆவியில நிரம்பி ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் ஆகும். அல்லேலூயா. எப்படி நம்ம நாவில் அவ்வளவு அதிகாரம்? நீதிமொழி 18 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க நாவில் அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். உங்களுக்கு எதிராக போராடுகிற சத்துருவை நீங்கள் பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க கூனி குறுகாதீங்க. நீங்க அதை பார்த்து பேசி அதை துரத்துங்கள். தேவனுடைய வார்த்தையை பேசி அதை துரத்துங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். காரணம், நீங்க கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. நீங்க எதிர்த்தா சத்துரு நிச்சயமா ஓடுவான். சரியா? நீங்க எதிர்த்தா சத்துரு நிச்சயமா ஓடுவான். நீங்க அப்படி மலைச்சு போய் நின்னீங்கன்னா அவன் மேல ஏறி உங்க வாழ்க்கையே நினைச்சிருவான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையவே நினைச்சிருவா. நீங்க மலைச்சு போய் நிக்காதீங்க, வேத வசனத்தை கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். இன்னொரு முறை ஒரு நபர் வந்து, பாஸ்டர் தூக்கத்தில் ஒரே சர்ப்பமாக வருது, தூக்கத்தில் ஒரே கனவாக வருது, அடுத்து நான் மற்ற நேரங்களையும் திடீர்னு சர்ப்பம் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒருவர் சொன்னார். அப்போ லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்குது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். இந்த வார்த்தை மாத்திரம் நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன அவ்வளவுதான். அந்த வார்த்தையை பேசும்போது அந்த சர்ப்பம் அப்படி மறைஞ்சு போகிறது. அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணிட்டு மறைஞ்சு போச்சு. ஆகவே உங்களுக்கு எதிராக என்ன வந்தாலும் அதுக்கு விரோதமாக வேத வசனத்தை நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஜெயம் இருக்கிறது. ஆகவே சத்துருக்களை அம்புகளை கொண்டு நீங்க என்ன பண்ணணும், எய்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென்.
உங்க கையில ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையும் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அமேன். அதிகாரம் இருக்குது, வல்லம இருக்குது, ஆயுதம் இருக்குது, கூடவே என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நல்ல உறவு இருக்கணும், நல்ல ஜெப வாழ்க்கை இருக்கணும். அமேன். நல்ல ஜெப வாழ்க்கை, நல்ல வேத தியானம். உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா ஜபம், வேத தியானம், விசுவாசம், பரிசுத்தம். இந்த நாள் என்ன பண்ணணும்? ஒழுங்கா இருந்தாலே ஹல்லேலூயா. இது உங்ககிட்ட நீங்க செய்ய வேண்டியது. மற்றபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதிகாரம், வல்லமை, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதிகாரம், வல்லமை, தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நமக்கு இருக்க வேண்டியது என்ன? ஜெபம், வேத தியானம், விசுவாசம், பரிசுத்தம். இந்த நாளும் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த அதிகாரம் வல்லமையும் செயல்படும். அதை செயல்படுத்தினா கண்டிப்பா செயல்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்து கர்த்தருடைய ஜனம் இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏசாய புஸ்தகம் 27:6 வாசிப்போம். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி, யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும், உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்ணுவா? வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சத்ருவினால் வந்த மிகப்பெரிய தாக்கத்தினால் அந்த யாக்கோபு என்கிற மிகப்பெரிய மரம் வெட்டப்பட்டது. என்ன பண்ணது? குடும்பமா வெட்டப்பட்டது, கோத்திரமாக வெட்டப்பட்டது, ஒரு தேசமாகவே வெட்டப்பட்டது, நொறுக்கப்பட்டது, ஒரு தேசமாய் அது வெட்டப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுவது, யாக்கோபு மறுபடியும் வேர் பற்றி. ஹல்லேலூயா. உங்களுக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ குடும்பமா பாதிக்கப்பட்டிருக்கிறியா? குடும்பமா ஏதாவது இழந்திருக்கிறியா? அது தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நீங்க இழந்திருக்கீங்களா? தனிப்பட்ட விதத்துல ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தினால நீங்க விழுந்து போய் கிடக்குறீங்களா? அது உங்களை ஆவிக்குரிய நிலைமையில நீங்க எழும்ப முடியாம விழுந்திருக்கீங்களா? மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே எழும்பி பூத்து காய்த்து கனி கொடுப்போம். அமே. ஹல்லேலூயா. அதான் சொல்ல, யாக்கோபே நீ வேறு ஒன்று வாய், யாக்கோபே நீ வேறு ஒன்று வாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வேறு ஒன்றுவீங்க. நீங்க பட்டு போக மாட்டீங்க, நீங்க பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஃபுல்லாவே வெட்டி, தரையோடு தரையா வெட்டிட்டான். யாக்கோபுடைய கோத்திரத்தை சத்துரு வந்து என்ன பண்ணிட்டான்? தரையோடு தரையா வெட்டிட்டான். பாபிலோன் தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதம யுத்தத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டான்? ஃபுல்லாக கொண்டு போயிட்டான் அடிமைத்தனத்துக்கு. ஹல்லேலூயா. ஆனால் மறுபடியும் அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே எழும்பினார்கள். இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போச்சு. ஆனால் 1948 என்ன ஏதோ அந்த நேரத்தில் மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவாயிற்று. இன்னைக்கு உலக நாடுகளே அந்த தேசத்தை கண்டு பயந்துகிட்டு இருக்குது. என்னமோ ஒன்று வித்தியாசமாக அந்த தேசத்தில் நடக்குது. இன்னைக்கு உலக நாடுகளுடைய கண்கள் அத்தனையும் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு தேசமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு தேசம் புதுசாக மறுபடியும் உருவாச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறலை பாருங்க. ஆமே. இஸ்ரவேல் தேசத்து ஆரம்ப நாட்கள் எவ்வளவோ சிதறடிக்கப்பட்டது. அந்த தேசத்தில் இருக்க யூதர்கள் மற்ற ஜனங்கள்லாம் சிதறுண்டு போனார்கள். அந்த பேரே இல்லை. ஆனால் மறுபடியும் இஸ்ரவேல் என்று சொல்லி பேர் அங்கே என்ன பண்ணிட்டு உண்டாயிட்டு. ஏன்னா கர்த்தர் வச்ச பேர் அது. ஆமேன். அதுக்கு இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கப்படுவதாக. அது கர்த்தர் வச்ச பெயர், அது மாறலை. மறுபடியும் அந்த தேசம் வேர் பற்றி மேலே எழும்புச்சு. உங்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த காரியத்தில் இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த நபர் அவ்வளவுதான் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நீ மறுபடியும் என்ன பண்ணுவ? கீழே வேர் பற்றி மேலே எழும்பி பூத்து காய்த்து கனி கொடுப்ப. அதனால நீ வளருவ. ஆண்டவர் சொல்வது, நீ வளருவ, நீ உயர்வ, நீ பூத்து காய்த்து கனி கொடுப்ப. நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ துக்கப்பட்டு ஓய்வதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஆனால் இப்போ சபைக்கு வர முடியலை சரியான்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ பூத்து காய்த்து கனி கொடுப்ப. ஆமென். ஹல்லேலூயா. பூத்து காய்த்து கனி கொடுப்ப. நான் தனிமையாக வர நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, உன் குடும்பமும் சேர்ந்து சபைக்கு வரும். காரணம், நீ பூத்து காய்த்து கனி கொடுப்ப, கனி கொடுப்ப. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் தொழிலில் ஓகோன்னு இருந்தேன், இப்போ ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் வேர்பற்றி பூத்து காய்த்து கனி கொடுப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, இப்போ என்னால் சரியாக ஆகாரம் சாப்பிட முடியல, வியாதி வந்துட்டு. ஆனால் முன்னாடி நல்லா சாப்பிட்டேன், இப்போ வியாதி வந்துட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் உன்னை சாப்பிட வைப்பேன். அல்லேலூயா. மறுபடியும் நீ மறுபடியும் பூத்து காய்த்து கனி கொடுப்ப. அல்லேலூயா. அதுதான் வசனமே இருக்குது. யோவேல் 2:26 முதல்ல வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க எப்படிதான் சாப்பிடுவீங்க? சம்பூர்ணமாக. அறவயிறு இல்ல, அறவயிறு காவயிறு இல்ல. இது யாருக்குன்னா, கர்த்தருடைய ஜனத்துக்கு மாத்திரம்தான். இது கர்த்தருடைய ஜனத்துக்கு மாத்திரம்தான் இந்த அதிகாரம் அனுக்கிறோம். அதனால நீங்க சாப்பாடு கூட எப்படிதான் சாப்பிடுவீங்க? திருப்தியா தான் சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிடுவீங்க? நல்ல திருப்தியா சாப்பிடுவீங்க. அன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னைக்குமே திருப்தியா தான் வைக்க போகிறார். அறகுறையா உங்களை சாப்பாடு போஷிக்க அவர் விரும்பவே இல்லை. ஒரு வியாதி வந்து அந்த வியாதினால நான் அற சாப்பாடு சாப்பிட்றேன், கா சாப்பாடு சாப்பிட்றேன், அந்த வார்த்தையே நமக்கு என்ன பண்ணாது? இருக்காது. ஹல்லேலூயா. இருக்காது. அப்போ இருக்குத, கர்த்தர் ஆராதிக்கிற நிறைய பேருக்கு இருக்குத, இருக்குது. இந்த வசனத்தை வாசித்து வாயினால் அறிக்கையிட கொண்டு வந்த சத்ருவை அம்பை வச்சு என்ன பண்ணுறோம்? எய்கிறோம். ஹல்லேலூயா. எய்கிறோம். எத்தனை பேருக்கு ஆசை சத்ருவை அம்பை வச்சு எய்து? உங்க வயித்த காயப்போட நினைக்கிறானா அவனை சும்மா விடலாமா? நம்ம வயிற்றுல அடித்தவனை சும்மா விடலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம், அந்த தொழிலில் நம்ம தொழிலுக்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான், குளறுபடி சேதத்தை உண்டாக்கும் நடந்துக்கிடுறான். அவனை என்ன பண்ணுவோம்? உடனே வேலையை விட்டு தூக்கிடுவோம். ஏன் நம்ம வயிற்றுலேயே அடிக்கிறான்னு என்ன பண்ணுவோம்? வேலையை விட்டு தூக்கிடுவோம். இதே மாதிரி தான் நம்ம வயிற்றுல அடித்து பார்க்குறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை சும்மா விடலாமா? வேத வசனத்தை பேசி ஜெயிச்சிருங்க. வேத வசனத்தை பேசி. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் சம்பூர்ணமாக திருப்தி அடைந்து, ஆமென், சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து தான் இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார், ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை. சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. அடுத்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ என்ன பண்ணுவீங்களா? துதிப்பீர்கள். அநேக சிக்கலான காரியத்தில் அதிசயமாக அவர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். சிக்கலான காரியமாக இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு அதிசயமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக அதிசயமாக கர்த்தரை நடத்தி அதில் ஜெயிக்க வச்சிருவார். கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நீ என்ன பண்ணுவீங்களா? அதனால துதிப்பீர்கள். நம்ம பல ஆராதனை பண்ணுறோம், அதில் கர்த்தனுக்கு செய்த அதிசயங்களை நினச்சி என்ன பண்ணுவோம்? ஒரு ஆராதனை பண்ணுவோம். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார், நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்த அநேக பிரச்சனைகளை கொஞ்சம் இன்னைக்கு உட்காந்து யோசித்து பாருங்கள். அதில் நீங்களும் சேர்ந்து அழிஞ்சு போயிருக்க வேண்டியது, நீங்கள் இல் பொருளாக மாறி இருக்க வேண்டியது. அந்த பிரச்சனை வந்த நேரத்தில் இது என்னால் சம்மாளிக்க முடியாது, நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன்னு சொல்லி புலம்பன நாட்கள் உண்டு. ஆனால் புலம்பல ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றினாரா இல்லையா? உங்கள் துக்கத்தை கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்றினாரா இல்லையா? பிசாசு வந்து ரட்டு வஸ்திரம் கருப்பு துணியை மேலே போட்டு மூடுனா உனக்கு துக்கம்தாண்டா அப்படின்னு, ஆனால் கர்த்தர் அதை எடுத்துட்டு மகிழ்ச்சின்னு வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரா இல்லையா? அதெல்லாம் அதிசயமாக செஞ்சாரா இல்லையா? அதெல்லாம் அதிசயமாக நடந்துச்சியா? அதிசயமாக நடந்துச்சு. அமேன். அதை நினைச்சு நீங்க என்ன பண்ணணும்? அவரை
துதிக்கணும். அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதிக்கணும். இந்த நாட்களை கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு நிறைய அதிசயங்களை செஞ்சுக்கிறேன், ஆனா அந்த அதிசயங்களை நினைத்து நீ துதிக்கிற துதி உனக்கு ரொம்ப கம்மியா இருக்குது, நீ அந்த துதியை ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. நிறைய அதிசயம் செஞ்சுக்கிறேன், அதை நினைச்சு நீ என்ன பண்ணல, இன்னும் துதிக்கலை, அதை துதி. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடல் சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், ரெண்டு பக்கம் மலைகள், பின்னால் பார்வோன், முன்னால் செங்கடல். அவங்க அதிலேருந்து விடுவிக்கப்படுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே அங்கே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த செங்கடலை ரெண்டாய் பிளப்பதற்கு கீழ்காற்றை அனுப்பி ரெண்டாய் பிளக்க செய்தார். ஹல்லேலூயா. செய்தாரா செய்யலையா? செஞ்ச உடனே ஜனங்கள் அவரை எப்படி பாடினாங்க தெரியுமா? யாத்ராகம புஸ்தகம் 15 அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 15 அதிகாரம் 2 வசனம் 1 வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அது என்ன குதிரை குதிரை வீரன்? குதிரை வந்து ரொம்ப வீரியத்தோட என்ன பண்ணும், புறப்பட்டு வரும். அது வந்து எதிரிகளுடைய வாள்களை கண்டு பயப்படாது, எதிரிகளை ஒரு துச்சமா நினைக்கவே நினைக்காது. இப்போ சத்துரு நமக்கு எதிராக அப்படி வந்தான், குதிரையும் குதிரை வீரனுக்கு ஒப்பாக என்ன பண்ண எதிர்த்து வந்தான். நம்மளை வந்தவர் ஒரு துச்சமாகவே ஒரு பொருட்டாகவே நினைக்கல, அப்படிதான் வந்தான். ஆனா நடந்தது என்ன, கடலிலே தள்ளப்பட்டான். கடலிலே தள்ளப்பட்டான். உங்களுக்கு வந்த பிரச்சனையில் எங்க தள்ளப்பட்டிருக்குது? இதை நினைத்து ஆண்டவர் என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை உயர்த்தினார்கள். 2 வசனம், கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும், என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அவருக்கு வாசஸ்தலத்தை என்ன பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணுவேன். அது என்ன, அவர் வாசஸ்தலம், அவர் வந்து தங்குகிற இடம். ஆமென். அவர் எங்க அதிகமா தங்குகிறார்னா, துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறார். துதிகள் மத்தியில உங்களுக்கு அதிசயமாக நடத்தி வந்த தேவனுடைய அதிசயங்களை நினைத்து நினைத்து அப்பப்ப என்ன பண்ணுங்க, துதிச்சுட்டே இருங்க. எங்கேயாவது பிரயாணமா போறீங்களா, அவர் செஞ்ச அதிசயங்களை என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்னா நினைச்சு 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 பார்த்து, நன்றி ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமா செஞ்சீங்க, எவ்வளவு கிருபையா நடத்துனீங்க, நீங்க மாத்திரம் இல்லைனா நான் இல்லாம போயிருப்பேன் இப்படின்னு அவரோட பேசிட்டே வாங்கலேன். அவர் உள்ளம் குளிர்ந்து போவோம், அவர் உள்ளம் குளிர்ந்து போவோம். நீங்க எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு இன்னும் அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஹல்லேலூயா. எல்லா அதிசயத்தையும் வாங்கி நல்லா அனுபவிச்சுட்டு இன்னும் என்ன பண்ணுங்க, அவரை பார்த்து என்னப்பா இன்னும் இந்த காரியத்துல இப்படி இருக்குதே, இதுல அப்படி இருக்குதே அப்படின்னு குறைதான் சொல்றீங்க அவரை பார்த்து. அவர் சொல்றாரு, நிறைய செஞ்சிருக்கல, அதை என்னைக்கா சொல்லி காமிச்சேன்னு சொல்லி நன்றி சொல்றியா, நிறைய செஞ்சிருக்கனே, அது உருக்கு நாளும் கூட நினைச்சு பார்த்து திரும்ப எனக்கு என் கூட வந்து பேச மாட்டேங்கிய, அது சம்பந்தமா அந்த பிரச்சனை வரும்போது அது சம்பந்தம் எவ்வளவு பேசுனேன், அந்த பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் அது அந்த அதை பேச்சே எடுக்கல. ஹல்லேலூயா. அந்த பேச்சே என்னை எடுக்கல, நீ வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கியே, பேச்ச மாத்து. ஆண்டு சொல்றாரு, என்ன பண்ணாரு, பேச்ச மாத்து, ஹல்லேலூயா. நீங்க அப்படி நிறைய காரியம் செய்யாதனால இன்னைக்கு நிறைய உங்க 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 ஜப வாழ்க்கையில பெரிய மந்தம் அநேக நாட்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இதுதான், அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்க என்ன பண்ணல, துதிக்கல. அவர் செய்த அற்புதங்களை நினைத்து நன்றி சொல்லுங்க, அவரோடு பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, உங்களை அவர் நிரப்பிடுவார். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படி ஒரு அக்கினி அபிஷேகம் உங்க மேல என்ன பண்ணும், இறங்கும். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றத நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இது இந்த காத்துல வாங்கிட்டு இந்த காத்துல போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்கிட்டா விளங்கி போச்சா சொல்லுங்க, விளங்கிட்டா விளங்கி போச்சா? விளங்கிட்டு விளங்கிட்டுனா வாழ்க்கை விளங்கும். ஹல்லேலூயா. விளங்கி போச்சுன்னா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. அது உங்களுக்கும் ஆண்டருக்குள்ள காரியம். ஹல்லேலூயா. இந்த இந்த காரியத்தை விளங்கி கொண்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அவர் செய்த அதிசயங்களை என்ன பண்ணுங்க, சொல்லிக்கொண்டு அவர் எதிர்பார்க்குறார், சொல்லி கொண்டுருங்க. அவர் எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியில் ஆண்டவர் பேசுகிற ஒரு முக்கியமான
வார்த்தை என்னன்னா அவருடைய எதிர்பார்ப்பை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்ப்பை குறித்து பேசுகிறார். நீ என் ஜனம், உனக்கு நிறைய அதிசயம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் நீ இன்னும் என்னை முறைச்சிக்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று ரெண்டு சில காரியங்கள் சரியாகாமல் இருக்குது, புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே செஞ்சதை மறந்துட்டியே, அதை நீ என்ன பண்ணு, கொஞ்சம் என் கூட பேச ஆரம்பி. ஹல்லேலூயா. அதை நீ பேசு, அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் பாரு உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னா, வளர்ந்து போயிருக்குது. இப்போ வாழ்க்கை வளர்ந்து போயிருக்குது. ஒரு வருஷம் மழை பெய்யாமல் வாடி போன பட்டு போன மரமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நான் செஞ்ச அதிசயத்தை அந்த வச்சு கொஞ்ச நாள் பேசு, இந்த வாரம் பூரா பேசு, இன்றையிலேருந்து பேச ஆரம்பிங்க. இந்த சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போக ஆரம்பிங்க. இங்கே புறப்படும் போதே பேசிக்கிட்டே போங்க, பேசிக்கிட்டே இருங்க. இந்த வாரம் பேசிக்கிட்டே இருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள எப்படி வருவீங்க தெரியுமா? ஃபயர் பிராண்டாக வருவீங்க. எப்படி வருவீங்க? ஃபயர் பிராண்டாக வருவீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அக்னி பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற உங்களால் உணர முடியும். உங்களால் உணர முடியும். இப்போ இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, தீ எரிஞ்சு அணைஞ்சு அந்த கங்கும் நல்லா அணைஞ்சு கொஞ்சம் போல கங்கு இருக்குது. அந்த கொஞ்சம் கங்கு இருக்கிறனால வந்து உட்கார்ந்துருக்குறோம். அப்படிப்பட்ட நிலைமை. நீ நன்றி சொல்லி ஆண்டு செஞ்ச அதிசயங்கள் அவரோட பேச ஆரம்பிச்சுனா மறுபடியும் குழல வச்சு ஃபூ ஃபூன் ஊதி 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 அந்த ஃபயரை, அந்த அக்னியை மறுபடியும் என்ன பண்ணலாம், எழும்ப பண்ணலாம். இன்னைக்கு உன் வாழ்க்கை அணைஞ்சு போயிருக்க காரணம் என்னன்னா, என் கூட பேச வேண்டிய காரியத்தை சரியானபடி நீ பேசல, வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கிற, வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கிற. நான் எதிர்பார்க்கிற மாதிரி என்கிட்ட பேசு. ஹல்லேலூயா. என்கிட்ட சந்தோஷமா தான் பேச, எப்போதும் என்கிட்ட வரும்போது அழுதுகிட்டே வராத. கத்தர் சொல்றது என்ன தெரியுமா, இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வா, நல்ல லோட் பண்ணி வைக்கிறது. அல்ல காலையில் எந்திரிச்சாலும் சமைச்சு வேலைக்கு போய் இப்போ புறப்பட்டு அங்கே வேலைக்கெல்லாம் போயிட்டு அங்கே உள்ள காரியங்கள்லாம் பல பிரச்சனைகள் அதெல்லாம் மனசில் ஏற்றி அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி படுத்துற, காலையில் எந்திரிச்சு அந்த ராத்திரி பூரா அந்த துக்கத்தை நிறைச்சி வச்சுக்கிற, காலையில் எந்திரிச்சு மலங்கால் பட்ட உடனே அழுதுகிட்டு இருக்கிற. தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை நீ நிறுத்து. ஆமே. என்கிட்ட வேற விதமா நீ பேசு. ஹல்லேலூயா. நீ என்கிட்ட பழகுகிற விதம் கொஞ்ச நாளா சரியில்லை ஆண்டவர் சொல்றாரு. நீ என்கிட்ட பழகுகிற விதம் கொஞ்ச நாளா சரியில்லை, சிலருக்கு ரொம்ப நாளா சரியில்லைங்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தர்கிட்ட கொஞ்ச நாளா சரியில்லை, நீங்க கர்த்தர்கிட்ட ரொம்ப நாளாவே சரியில்லை. உங்களை மாத்திக்கிடுங்க. ஹல்லேலூயா. மாத்தி பாருங்க, அவர் உங்களுக்கு மாத்தி காட்டுவார். ஆமென். அவரோட பேசுகிறதையும் பழகிறதையும் மாத்தி பாருங்க, அவர் உங்களுக்கு என்னது இப்ப சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏன் கையை பிடிக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, கர்த்தரோட பேசுகிறத கொஞ்சம் மாத்தி பாருங்க, அவர் உங்க வாழ்க்கைய மாத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். அவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் ஆண்டவர் உயர்த்தினார்கள், அவரை குறிச்சு உயர்த்தினாங்க. 3வது வசனம் யாத்ரா 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்கு விரோதமாய் வந்த சத்ருவை தேவன் என்ன பண்ணினாராம், பார்வோனியும் அவன் ரதங்களையும் சேனைகளையும் சமுத்திரத்துல தள்ளிவிட்டார். நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் வந்த சத்ருவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை சொல்லி காட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உண்மைதான். விளங்கிக்கிட்டீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில விரோதமா வந்த சத்ருவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதை சொல்லி காட்டுங்க. ஆமென். இப்படிலாம் சத்ரு செஞ்சா, ஆனா கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரியா அப்படி சொல்லி காட்டுங்க. அவர்கிட்ட அதை போய் பேசுங்களே, ஆண்டர்கிட்ட அதை போய் பேசுங்களே. ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது உள்ள என்ன பண்ணும், குளிரும். அவர் உங்களை ஃபயர் பிராண்டா மாத்துவார். ஆமென். உங்களுக்குள்ள அந்த அக்கினி மறுபடியும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென்.
அடுத்து இன்னும் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அப்படி நிறைய காரியங்களை அவர் பேசிட்டு 11 வசனத்தை வாசிப்போம். 15-11 யாத்திராம் 15-11. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்வதற்குமான உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தர் செஞ்ச அதிசயங்கள் எல்லாம் பேசணும் அவர்கிட்ட. ஆமென், ஆமென். சத்துரு இப்படி எல்லாம் வந்தா, இப்ப அவங்க அப்படிதான் பேசினாங்க, பின்னாடி துரத்து வந்து 430 வருஷமா எங்களை அடிமைப்படுத்தினா மறுபடியும் தொடர்ந்து வந்தான், ரெண்டு பக்கமும் மழை இருந்துச்சு ஆண்டவரே, எதிர்த்தால செங்கடல் இருந்துச்சு ஆண்டவரே, பின்னாடி பார்வன் சேனை வந்துச்சு ஆண்டவரே, இந்த மழை வந்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த கடலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது தான். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் கடலுக்குள்ளே போக முடியாது, மழை மேலே ஏற முடியாது, அப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருந்துச்சு. எப்படி கடல் இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இவங்க கடலுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போனால் முங்கிடுவான். மழை இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இவன் மழை மேலே ஏற பண்ண முடியாது, அது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் பின்னாடி தப்பிச்சிடலாம், பின்னாடி அவன் வந்துக்கிட்டு இருக்கான், அங்கே தான் மெயினாக எதிரியே நின்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு நீங்கள் அற்புதமாக உங்கள் காற்றை வீச பண்ணுனீங்களே. அது வரைக்கும் ஏதோ புயல் காற்று அடித்து ஒரு 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேணால் நம்ம காற்று கேள்விப்பட்டிருக்கிறோம், அங்கே அடித்தது கடலையே ரெண்டாக பிளக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அது வரையிலும் பார்க்காத ஒரு காற்று அடிச்சுத, இதை நீங்க தான்ப்பா செஞ்சீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் உன் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் அடிக்காத ஒரு காற்று உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்திற்காக வீசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிற அற்புதத்துக்காக ஒரு காற்று வீசும். ஆமென். இப்ப இவர்கள் வாழ்க்கையில காற்று வீசுச்சு, செங்கடல் விலகுச்சு, தாண்டி என்ன பண்ணாங்க வந்தாங்க. அவங்க அந்த பிரச்சனைலாம் சொன்னாங்க, பார்வனை வீழ்த்தினீங்க, கடலை பிளந்தீங்க, குதிரையை வீழ்த்தினீங்க, அப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சீங்க, எல்லாம் நீங்கள் தப்பா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கிட்ட பேசிட்டு அடுத்து அவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் உமக்கு ஒப்பானவர் யார்? இவ்வளவு பெரிய அதிசயங்களை செஞ்ச உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்லப்பா அப்படின்னு அவரை உயர்த்தினாங்க. அல்லேலூயா. அப்படி உயர்த்தினதுனால மறுபடியும் உங்க வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் கை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? தண்ணி பிரச்சனை வந்துச்சு, வந்துச்சா? தண்ணி இல்ல, 3 நாளா தண்ணி இல்ல. உடனே பெரிய அங்க ஒன்றும் இல்லை, இல்ல ஒரு பெரிய கண்மலை இருக்குது. மோசையிட்ட சொல்றாரு, உன் கையில உள்ள கோலை வச்சு அந்த என்ன பண்ணு, அந்த கண்மலைய ஒரு அடி அடி, உடனே அது என்ன தண்ணி வரும்னு சொன்னாரு. நம்ம வீட்டில் தண்ணி வேணும்னா போர் போடுறதுக்கு லாரியை கூட்டிகிட்டு வந்து போர் போடுறோம், ஒரு 1 லட்சம் ரூபா செலவாகுது, மோட்ரு வைக்கிறோம், அதுக்கு டெய்லி கரண்ட் பில்லு கட்டணும், மாதம் ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை, அப்போனா தண்ணி வரும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் தண்ணி எடுக்கணும்னா குழியை நோண்டணும்னா 1 லட்சம் ரூபா என்ன பண்ணும், செலவழித்து என்ன பண்ணணும், அது 2 நாள் 3 நாள் ஊரெல்லாம் கூப்பிட்டு அந்த சத்தம் போட்டு இறச்சி அது அந்த தெருவையே நாசக்காடு ஆக்கி அப்படி தான் தண்ணி வருது. ஹல்லேலூயா. நமக்கு தண்ணி வரணும்னா, ஆனால் அங்கே கோலை வச்சு அந்த கண்மலைய என்ன பண்ணு அடி, தண்ணி வரும். தண்ணி பாருங்க, பிரச்சனை பெருசா இருந்துச்சு, என்னப்பாச்சு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, அவர் அது எப்படி பண்றாருன்னா, தண்ணி தானே, இப்ப பாரு நீ அடி அப்படி அடிச்சா, இவன் அடிக்கும் போது அவர் அங்கே அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையெல்லாம் ஹல்லேலூயா. இன்னும் அது போக எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமா எதிர்த்து வந்தாங்க. சங்கீதம் 146 வாசம் நமக்கு தெரியும், பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் வீழ்த்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. அப்ப இவங்க வாழ்க்கையில வனாந்தர பிரயாணத்துல பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் பார்த்து மலைச்சு போய் இவன் நிக்கிறான். ஆனா இவங்களுக்கு முன்னால் அவர் போய் அதெல்லாம் அவர் ரொம்ப மல்லு கண்டல இப்படி ஊதிட்டே போயிட்டாரு. இதே மாதிரிதான் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, இதே மாதிரிதான் நமக்கும் செஞ்சுக்கிறாரு, இன்னமும் அப்படிதான் செய்வார். எதுலாம் மலைச்சு போய் நிக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் என்ன பண்ண, இன்னும் நீங்க பெருசா அப்படி பதறிக்கிட்டுக்கலாம், அவர் வந்து இவ்வளவு தானே முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆமா, இதான் நடக்கும்.
இதுவரைக்கும் நடந்திருக்குது, இனிமேல் அப்படிதான் நடக்கும். ஆகவே அவர் செய்த அதிசயங்கள் என்ன பண்ணுங்க, துதிங்க. அவர் சொல்ல வர்றது கருத்து என்னன்னா, நீ என் ஜனம், ஒரு காரியத்துல கூட நீ தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு இருக்க நான் விடவே மாட்டேன். ஒரு காரியத்துல கூட முடியல அப்படிங்கிற நிலைமை உனக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. உனக்கு முன்னால நான் வந்து நின்று எதை செய்யணுமோ செய்வேன். நீ கர்த்தருடைய ஜனம், பெருசா தெரியுதா? அவரை முன்னால விட்டுருங்க. அவர் வந்து நம்மளுவாரு, கண்மலையை அடிக்கும் மாத்திரம் ஃபூன் ஊதல, உறிஞ்சார், அப்படி உறிஞ்சார். அவ்வளோதான், அந்த காத்துல தண்ணி மேல வந்துச்சு. மற்ற எல்லா பிரச்சனையும் ஃபூ ஃபூன் ஊதினார். அவளை செங்கடவை ஃபூ, யோர்தானே ஃபூ, எரியோ கோட்டைய ஃபூ, அவ்வளோதான். பெருசாக தெரிஞ்சதுலாம் ரொம்ப சிம்பிளா அதான் உங்களுக்கு சொல்லிட்டார். காண்டாமிருகத்து ஒத்த பலத்தை உனக்கும் கொடுத்துக்கிறேன், நீயும் ரொம்ப ஸ்டைலா ஜெயிச்சிருவ. ஆமே ஹல்லேலூயா. அவர் அதை முன்மாதிரியே செஞ்சு காட்டிட்டார். எரியோ கோட்டை உடையனா சாதாரண காரியம் இல்லை. அந்த மதிலில் ஆறு கார் போகலாம். காம்பவுண்டு சவர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு காம்பவுண்டு சவர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு காம்பவுண்டு சவர் இருக்குது. இது ஒரு அடி, அது ஒரு காலடி தான் இருக்கும். அதில் சின்ன பிள்ளைகள் விளையாடுற காரை வேணால் என்ன பண்ணலாம், அடி உருட்டிட்டு போகலாம் அதில். ஹல்லேலூயா. இதில் வேணால் ஆள் நடந்து போகலாம், ஒரு ஆள், அவ்வளோதான். ஆனால் எரியோ கோட்டையில் மதில் சவர் ஆறு கார் என்ன பண்ணுமா, அதில் போகலாமா, அவ்வளோ பெரிய அகலமாக இருந்துச்சா, அதை போய் அவளை சாதாரணத்தில் என்ன பண்ண முடியாது, உடைக்கவே முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஃபூ, எப்படி ஃபூ, அவன் கண்ணு முன்னாலே எல்லாம் ஓடி பட படப்படன்னு உடஞ்சி விழுது. இதுதான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். அது அவர் ரொம்ப ஸ்டைலாக அதை உடைச்சாரா இல்லையா. இப்போ இன்னைக்கு நம்ம கையில் அப்படி எரிய கொட்டி ஒப்பு கொடுத்தாள், நீ இப்போ உடைச்சிட்டு வா, ஃபுல்லாகவே நீ தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் ஒப்பு கொடுத்தா நம்ம என்ன பண்ண தெரியுமா, பில்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதை உடனே உடைச்சி ஒரு சில வருஷங்களுக்கு ஆகும் அதை உடச்சி எடுக்க. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஆண்டவர் ரொம்ப ஸ்டைலாக என்ன பண்ணார், ஃபூன் ஒரு ஊதுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலாக அவர் என்ன பண்ணார், அற்புதங்களை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை சாதாரணமாக்கிட்டார். கர்த்தர் சொல்ல வர்றது என்னென்னா, நீ என்ஜனம், நீ என்ஜனம், நான் உனக்கு அப்படி செய்கிறேன், நீயும் அப்படி செய்ய முடியும், அதனால் உனக்கு காண்டாமல் இருக்கிறது கொம்பை கொடுத்துருக்குறேன். நீ பாட்டு பேசாட்டி உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, ஏதாவது வந்துச்சுன்னா அப்படி ஸ்டைலாக தூக்கி போட்டு திரும்பி இப்படியே போ. புரியுதா? ஹல்லேலூயா. காண்டாமிருகம் என்ன பண்ணும், சாதுவான மிருகம் தான் அது. அது பாட்டு அது பாட்டு புள்ள மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது வந்துச்சுன்னா மாத்திரம் அப்படி தூக்கி போட்டு திரும்ப என்ன பண்ணும், அப்படி புள்ள மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். இதை மாதிரி நீ என்ன பண்ணு, எதையும் கண்டுக்கிடாத, எதையும் கண்டுக்கிடாத. நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையில் எப்படி ஓட்டத்தில் ஓடப்பட்டுருக்கணும் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு, ஏதாவது வருதா இப்படி பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆனால் நீ பண்ணுறதுக்கு போல எவனோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ பண்ணுங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். செய்வீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அந்த அந்த நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டார். இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களால் என்ன செய்ய முடியும், அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டார். அதை செய்ய வேண்டியது நீங்கள் தான். இதுக்கு தேவை ஜபம், வேத தியானம், விசுவாசம், பரிசுத்தம். இந்த நாள் இருந்ததுன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரமும் வல்லமையும் அம்பு வார்த்தை, இந்த வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். எழும்பலாமா? கர்த்தர் செய்த அதிசயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, எண்ணி துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ராஜா நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தட பண்ணலப்பா, தடபடலப்பா. இயேசுவே, நீங்க எங்க வாழ்க்கையில செய்த பெரிய பெரிய காரியங்களுக்காக நன்றி அப்பா. எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீங்களே, அற்புதங்களை செஞ்சீங்களே. நாங்க வெக்கப்பட்டு போவதில்லை, துக்கப்பட்டு ஓய்வதில்லை, பூத்து காய்த்து குழுங்க போகிறோம். நாங்க வளருவோம், நாங்க உயருவோம், பூத்து காய்த்து குழுங்குவோம். அல்லேலூயா. ரகதல பபரபண சந்தலகம மரபல வரரபோ ரபல பரபண மௌதி அரபல பர ரகதல பரபல பரபோ நிஷந்தல பரர பௌதி அரபோ. எல்லார் கண்கள் மூடி கர்த்தருடைய அதிசயங்களை நினைத்து
அவர் நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை நினைத்து அவர் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஏ ஹல்லேலூயா. பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்க கடலில வெள்ள தள்ளுனீங்க. நன்றி ஆண்டவரே. எனக்காக ஒரு பலத்த காற்ற அனுப்புனீங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. குதிரை வீரியத்து கொத்த வீரியத்தோடு எனக்கு எதிராக சத்துரு வந்தா அதெல்லாம் கடலிலே தள்ளி போட்டீங்க. நன்றி ஆண்டவரே. எனக்கு எதிராக வந்த எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப அசாதாரணமான முறையில ஆண்டவரே அதை நீக்கி விட்டீங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தின் தேவன் சாத்தான உன் காலின் கீழே சீக்கிரத்தில் கீழ்படுத்துவார். ஹல்லேலூயா. சீக்கிரமா கீழ்படுத்துவார். இந்த நாளில் உன் சமாதானத்தை கெடுக்கும்படி சத்துரு எந்த இடத்துல போராடி கொண்டிருந்தாலும் சமாதானத்தின் தேவன் சாத்தான உன் காலின் கீழே சீக்கிரமா கீழ்படுத்துவார். அவர் நசுக்கி போடுவார். அவர் நசுக்கி போடுவார். துதிக்கிற நேரத்தில் உண்டாகிறது. கர்த்தாவே உமக்கோப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கோப்பானவர் யார்? அவரை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் ஒருபோது வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் அனுப்பவில்லை. காரணம், தேவனுடைய ஜனத்தை அவர் ஒருபோது விட்டுக் கொடுப்பதில்லை. கர்த்தாவே தேவர்களின் உமக்கொப்பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. சொல்வோம், உமக்கொப்பானவையா. ஓ உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா. சொல்லுங்க, உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவையா, வானத்திலும் செங்கடலை செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லையப்பா. உமக்கொப்பானவர் சொல்ற, உனக்கு நான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறேன்.
நீ ஒரு நாள் பலவீனன் அல்ல. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. எனக்குள்ள கத்தர் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை கத்தர் அசாதாரணமாய் பயன்படுத்தும் நாட்கள் வருகிறது. அவருடைய வல்லமை உங்க மூலமா வெளிப்படும் நாட்கள் வருகிறது. இதுவரைக்கும் பார்த்திராத அற்புதமான தேவ மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும். அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டவிழ்க்க போகிறார். கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். ரந்தர நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் உங்க மகிமையப்பா, உங்க பிரசன்னமப்பா, உங்க வல்லமையப்பா. எந்த இடத்துல பிசாசு உங்களை பலவீனப்படுத்தினானோ அதே இடத்துல உங்களை கத்தர் பலவானாய் கத்தர் மாற்ற போகிறார். பலவானாய் கத்தர் மாற்ற போகிறார். நீ பலவீனம் அடைந்த அதே இடத்துல கத்தர் உன்னை தூக்கி நிறுத்தும் நாட்கள் வருகிறது. உன்னை கத்தர் மேன்மைப்படுத்தும் நாட்கள் வருகிறது. காரணம், உனக்குள்ள அவருடைய பலன், உனக்குள்ள அவருடைய மகிமை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர பார்த்து சொல்லுவோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவா. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, இனி நான் பலவீனன் அல்ல. எனக்குள்ள கத்தோட பலன் பூரணமா இறங்க போகிறது. எந்த இடத்துல நீங்க பலவீனம் சொல்லி ஒருவேளை தோற்று போன நினைச்சீங்களோ அதே இடத்துல யெகோவான் நிசியாய் உங்க வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு உங்க வாழ்க்கையின் ஜெயத்தை கம்பீரமாய் பெறும்படி உங்களுக்கு தேவன் அனுக்கிரகமான காரியத்தை செய்ய போகிறார். நீ பலவீனன் அல்ல. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தர் உங்களை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தும் நாட்கள் வருகிறது. நீ வெக்கப்பட்ட இடத்துல கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துவா. அவர் உன்னை வெக்கப்பட விடமாட்டா. உன் தலையை உயர்த்த போகிறா. உங்க தலையை சிறந்திருக்க பண்ண போகிறா. அற்புதங்கள் நடக்க போகிறது. ஓ, அவர் மகிமையாய் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். உமக்கு மகிமை ஆண்டவரே. எங்கள் சர்வோலமுள்ள தெய்வமே, இந்த காலை ஆராதனையில் முதல் ஆராதனையிலும் எங்களோடு பேசுகிற நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இச்சனங்கள் எங்களுடைய ஜனங்கள் என்று சொல்லி எங்களை வேறுபடுத்து எங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை ஆண்டவரே ஒவ்வொன்றாக எங்களோடு பேசின மகத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்திலெல்லாம் வெக்கப்பட்டு கூணி குறுகி போய் இனி என் வாழ்க்கையில் ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல உடைய பிள்ளைகளை ஒரு பலவானாய் மாற்ற போகிற உம்முடைய மகத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் செய்த அதிசயங்களை விவரித்து உயர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு துதியின் ஆவிய கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் அதிசயங்களை காண பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஒரு ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். அன்பின் வாழ்த்து கடன் செல்லுங்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.